வெல்கம் டு மதுரை கிச்சன் டைரிஸ். இன்னைக்கு நம்ம வந்து சிக்கன் பிரியாணி பார்க்குறோம். பார்க்குறதோட நிப்பாட்டாமல் தீபாவளிக்கு இதை செய்யுங்க. ஈஸியாக பண்ணலாம், சூப்பராக பண்ணலாம், கஷ்டமே கிடையாது. இது வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நாங்கள் நல்லெண்ணெய் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா ரிஃபைண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணினா நெய் இல்லாமல் இருக்காது, அதனால் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. மொத்தமே நம்ம இவ்வளோ தான் நெய் கொடுக்குறோம், அதனால் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே தேவையில்லை, இதே போதும், இதே நிறையா தான் இருக்கும். ஒன் பாட் குக்கிங் மாதிரி பாத்திரத்தில் தான் நீங்கள் ஒன்று செஞ்சு காட்டுறேன். இதே மெத்தடாக நீங்கள் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். தனியாக இருக்குதுன்னு பிரியாணி பாத்திரம்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் ஆறு பேர் சாப்பிட்றதுக்கு பண்ணுறேன். ரொம்ப மசாலாலாம் இருக்காது, ஸ்பைசியாலாம் இருக்காது, ஆனால் டேஸ்டியான பிரியாணி. மசாலா வந்து பிரியாணி இலை, ரெண்டு லவங்கம், ரெண்டு பட்டை, எல்லாத்தையும் போட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. சோம்பு வந்து ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, கரைஞ்சி போச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஆனால் லைட்டாக ஃப்ரை ஆன உடனே அரை கிலோ ரைஸ் போட்டுருக்கேன் நான். ஒரு 400 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்ல நீல நீளமாக நறுக்கிட்டு நல்ல அந்த எண்ணெயில் போட்டு அரைக்கிடுங்க. ஆக்சுவலாக பிரியாணியில் இந்த ஒரு ஸ்டெப்புக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் பிடிக்கும் நமக்கு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வறுக்கணும். நல்லா பாருங்க. ஆனால் இது இன்னும் ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்சம் ஆகும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னா சட்டுன் ஆயிரும். இதுக்கிடையில் வந்து பிரியாணிக்கு ஒரு மசால் பண்ணணும், நம்ம குடிக்கணும். பிரியாணி பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் அந்த மசாலா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறது நல்லது. இது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வறுக்கிறப்பையே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இதை என்னென்ன போட்டேன்னா. ரெண்டு லவங்கம், கொஞ்சோன்னு துண்டு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு நார்மலான ஏலக்காய், அப்புறம் அன்னாச்சிப்பூ கொஞ்சோன்னு, ஒரு கொஞ்சோன்னு ஜாதிபத்திரி, எல்லாத்தையும் போட்டு நல்ல கடாயில் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இந்த போட்டிங்கன்னா தான் அந்த ஹோட்டல் ஸ்டைல் பிரியாணி டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். கமகமே மாசம் வருது இப்பயே. நீங்களே இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே அந்த பிரியாணி ஸ்மெல் அடிச்சிடும். அப்புறம் இதுக்கப்புறம் இஞ்சி ஒரு 75 கிராம், பூண்டு ஒரு 75 கிராம் நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதே நல்லா ஒரு தடவை வறுத்துடணும். நல்லா பச்சை வாசம் போக வறுத்துருங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறப்ப ரெண்டே ஸ்டெப் தான் நீங்கள் பார்க்கணும். ஒன்று அடியில் வந்து கனமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அதை வச்சு மூடுறதுக்கு அந்த மூடி ரெண்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுமாரி மசாலா வறுக்கிறப்ப இது ஹையில் வைக்கக்கூடாது, ஃப்ளேமு சிம்மோட கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துருங்க. ஒவ்வொரு மசாலா அடக்கிறப்பையுமே பார்த்தீங்களா எண்ணெய் கக்கி வருதா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். தெரியுதா உங்களுக்கு என்ன கட்டிருக்குது? இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 200 கிராம் தான் தக்காளி போட்டிருக்கேன். ரொம்ப போட்டால் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். ஒரு 5 பச்சை மிளகாய் 2 கீழே போட்டுக்கோங்க. தக்காளி பழத்தை புதுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இது மூணு தான் தக்காளி போட்ட உடனே நம்ம என்ன போடணும், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடணும். அப்போ தான் நல்லா வதங்கி கொடுக்கணும். சீக்கிரத்தில் தக்காளி பழம் நல்லா வதங்குறதுக்குள்ளே போய் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுவாங்க. பார்த்தீங்களா எப்படி வதங்கிடுச்சுன்னு. இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதில் காரம் வந்து 5 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாமே நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் போடுவோம், கடையில் எதுவுமே வாங்குறது கிடையாது. இதே ஒரு நாள் 1/2 ஹவர் செலவு பண்ணிங்கன்னா எல்லா ஜாமானும் நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அரைச்சி காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 1 இயருக்கு நம்மளுக்கு டென்ஷன் கிடையாது. இந்த ஸ்டேஜில் சிக்கன் போட்டுக்கலாங்க. 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் போடணும். ஆனால் நான் வந்து இன்னைக்கு 100 கிராம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பிரியாணி சிக்கன் வந்து ரொம்ப யாரும் சாப்பிட மாட்டாங்க, சார் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. மற்ற பிரியாணியில் இருக்கிற மாதிரி இந்த சிக்கன் வந்து
ராவாலாம் இருக்காது, வெறும் உப்பு டேஸ்ட்டோட மசாலாவோட சேர்த்து வேக வைக்கிறதுனால நல்லா மசாலா டேஸ்ட்டோட தான் இருக்கும். அதனால என்னென்ன ஃபுல்லாக சாப்பிடாது. இந்த ஸ்டேஜில் வந்து முந்தி பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர். நான் அளந்து பார்த்ததுல எனக்கு வந்து அரிசி வந்து 3 டம்ளர் இருந்துச்சு, அப்போ 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறணும். பாஸ்மதி அரிசினா 1.5 கிளாஸ் தண்ணி அளவு வச்சுக்கோங்க. இது ஜீரக சம்பா ரைஸ், நம்ம ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்தது, அதனால 1 கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி. அப்புறம் வந்து அரிசியை நான் தக்காளி வதக்கிறப்பே இதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தக்காளி வதங்குற டயத்தில் அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஊறி இருக்கும். 6 டம்ளர்லாம் 2 டம்ளர் தான் எனக்கிட்ட தேங்காய் பால் இருந்துச்சு, மிச்சம் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபுல்லாகவும் தேங்காய் பால் போட்டிங்கன்னா தகட்டியுமே சாப்பிட முடியாது, அதனால் பாதி பாதி போட்டிங்கனாலே போதும். வந்து ஃபஸ்ட்டு பால் 3/4 டம்ளர் இருக்குது. இப்போ அடுத்து செகண்டு தேர்டு ரெண்டும் சேர்த்து மிச்சம் 1.5 டம்ளர் கொண்டுட்டு வந்துடுவேன். அப்போ 2 டம்ளர் பால் கணக்காயிடும். ஒரு 3/4 டம்ளர், இப்போ ஒரு 3/4 டம்ளர், அடுத்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த 3வது பாலையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற நேரத்துலேயே சிக்கன் வந்து நமக்கு பாதி வெந்துடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பாஸ்மதி அரிசினா 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் விடணும். ஜீரக சம்பா ரைஸுங்கிறதுனால 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இது லைட்டாக கொதி வரட்டும். கொதி வர ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து உப்பு போட்டுக்கிடுவோம். வந்து மூடி வச்சுருக்கேன், கொதி வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போயும் மறுபடி புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி பிரியாணி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க உங்களை. எங்கள் சாரு அவங்க வந்து அமெரிக்காவில் ஹில்டன் ஹோட்டலில் வந்து செஃப்பாக இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு சாப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தான் நான் ஆனியனும் கொத்தமல்லியும் சாப் பண்ணாலும் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க, அதனால் அவங்க தான் எனக்கு பண்ணி கொடுப்பாங்க. மற்ற ஹஸ்பண்டும் கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒய்ஃப்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அடிக்கடி உங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஹஸ்பண்ட் சாரி. இங்கே பார்த்தீங்களா நம்ம வச்சுருந்த இந்த கிரேவி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கம கமன் ஸ்மெல்லாம் இருக்கு. அரிசி இல்ல போட்டுக்கலாங்க. அரிசியை போட்டு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். ஓயாம திறந்து திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. இது மாதிரி டிரான்ஸ்பரண்டாக கிளாஸ் மூடிங்கிறதுனால நமக்கு வந்து தெரியும் உள்ள. அடிக்கடி நீங்கள் மூடியை திறந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஸ்டீம் பூரா வெளியே போயிடும், உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வேகாது, தண்ணி பத்தாமல் போயிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து 4 முட்டை பிரியாணினா முட்டை இல்லாமல் தாங்க நம்ம ஊரில், மதுரையில் எங்கே போனாலும் ஒரு பிரியாணிக்குள்ளே ஒரு முட்டை வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு நாங்கள்லாம் பயங்கரமான ஃபேனு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோமோ இல்லையோ அந்த முட்டைக்காண்டியே நாங்கள் ஹோட்டலில் சாப்பிடணும். அதனால் முட்டையை அவிச்சு அதில் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்களா ஒரு கா கட்டு கொத்தமல்லி எங்கள் சாரி எவ்வளோ புடிசாங்க இருக்கியிருக்காங்கன்னு. இப்படிலாம் இருக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது, ஆனால் அவங்க அந்த மாதிரி கொடுப்பாங்கல்ல, ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு சாரு. அதுமாரி புதினா இலை எல்லாத்தையும் மேலாட்டி போட்டுட்டு இதுக்கு மேலே இதை நம்ம வந்து கலக்கக்கூடாது, ஸ்பூன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொதியும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். என்னோட கால்குலேஷன் படி இது 10-15 மினிட்ஸ்குள்ளே ரெடி ஆயிரும் பிரியாணி. ஒன்று அது வரைக்கும் சிம்மில் வச்சுருக்கோம். 15 மினிட்ஸ் ஆன பின்னாடி நம்ம பார்ப்போம். மதுரையில் வந்து எந்த ஹோட்டலுக்குள்ளே போனாலுமே நான்வெஜ் ஐட்டம் சூப்பராக கிடைக்கும். எங்கள் ஊர் பெருமை கண்டின்னு நான் சொல்லலை நான். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை மதுரைக்கு போனீங்கன்னா 1 மீனாட்சிமன் கோயில், அடுத்து மல்லிகைப்பூ, அதுக்கப்புறம் நான்வெஜ் ஹோட்டல். அதுக்கப்புறம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஹெல்த் கான்சியஸ்லாம் விட்டுட்டு நைட் 2 பரோட்டா சாப்பிடாமல் ஊர் திரும்பாதீங்க. இதெல்லாம் செய்யாமல் மதுரை ட்ரிப் வந்து க்ளோஸே ஆகாது. வெஜிடேரியனுக்கும் வெஜ் பரோட்டா கிடைக்கும், நான் வெஜிடேரியனுக்கும் நான்வெஜ் பரோட்டா. அதோட 3 குருமா கொடுப்பாங்க பாருங்க, அதை அடிச்சுக்கிற சான்ஸே இல்லைங்க. பிரியாணி செஞ்சாச்சு, பிரியாணிக்கு ஒரு சைட் டிஷ் தானவா. அதெல்லாம் இப்போ என்ன விட்டுக்கோங்க, என்ன காஞ்சிருச்சு சோம்பு போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான், ஒரே ஒரு இந்த மராட்டி மூக்கு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி காட்டுங்க, ஒரு வெங்காயம் அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா வறுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அறுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. ஒரு 300 கிராம் சிக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் வச்சுக்கோங்க.
நம்ம ஊர் மாதிரி நாட்டு தக்காளிலாம் இங்கே கிடைக்காது, அதனால் இந்த வழியெல்லாம் பெங்களூர் தக்காளியிலே நாங்கள் சமைச்சு பண்ணிக்கிட்டோம். காசு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மாசமும் பொடியும் அதே ஸ்டேஜில் வந்து தக்காளியும் உங்களுக்கு வதங்கிடும். உப்பும் இப்படியே போட்டுட்டேன், ஒரு ஒரு டிஸ்பூன் தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கியாச்சு, ஸ்டேஜில் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா இது காட்டணும் என்ன தெரியுமா, நாங்கள் வீட்டில் அரைச்ச தண்ணி மிளகாத்தூள், வெறும் மிளகாவத்தில் தான் காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே மல்லிப்பொடி இது ரெண்டு இது வேணும்னு நான் உங்களுக்கு வந்து என்னோடய குக்கிங் சேனலில் வச்சுருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கங்க. பச்சை வாசம்லாம் போயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுங்க, தண்ணி விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் ஹையில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுருலாம். இது வந்து ரொம்ப கொலக்கொலன்னு இருக்காது, அதே சமயத்தில் ரொம்பவும் ட்ரையாக இருக்காது, ஒருமே செமி கிரேவியாக தான் இருக்கும். பிரியாணிக்கு வந்து ஒரு பிளேட்டில் பிரியாணி வச்சு சைடில் அந்த கிரேவி வச்சு ஒரு முட்டை வச்சு கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹெவன்ங்க ஹெவன். அதில் ஒன் மந்த் விரதம் நிறையா, அதனால் இந்த தடவை இன்றைக்கி கண்டிப்பாக அந்த ஹெவனை அனுபவிச்சிருதுன்ற முடிவு வந்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக அதை தீபாவளி அப்போ செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தீபாவளி அன்னைக்கு நிறைய ஒர்க் இருக்கும் லேடிஸ்க்கு, இது ஈஸியானது. ஒரே ஒரு பிரியாணியும் ஒரு கிரேவியும் வச்சு கொடுத்துருங்க. பார்த்தீங்களா அவன் பிரியாணி எப்படி ரெடி ஆக போகுதுன்னு, எனக்கே சர்ப்ரைஸாக இருக்குது. அப்புறம் பாப்பா ரெடி டிச்சால் சூப்பராக இருக்குங்க, பெருமை கண்டி சொல்லலாம், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்களே சொல்லுவீங்க. அப்படியே எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா, ரெடி பூ பூவாக இருக்குது. இந்த ஒன்றே ஒன்று இப்போ வந்து இதை கிளற முடியாது, ஏன்னா சாப்பிட்றப்ப பரட்டினா நல்லாயிருக்கும். அடி வரைக்கும் வந்துருக்கு பார்த்தீங்களா பிரியாணி, சூப்பராக இருக்கா, நல்லா வெந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேவி மட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும், ஆனவொடனே அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு என் வீடியோவை முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்களா நம்ம கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா வத்திருச்சு, எண்ணெயெல்லாம் மிதக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ் எங்களுக்கு போதும், அதனால் நாங்கள் இதோட ஆஃப் பண்ணிடுறோம். நிறையா பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இறக்கியிருக்கேன், ட்ரையாக வேணும்னா இது அப்படியே இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா தனித்தனியாக பீஸ் பீஸாகவே வந்துடும் உங்களுக்கு. நான் இதில் வந்து லெக் பீஸ் பட்டிருக்கேன், கலண்டுருச்சு என் பொண்ணு என்னை வைக்கப்போகுது, அதனால் நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.